நேர்மை நாணயம். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அவங்க குழந்தைங்களுக்கு நேர்மையாக இருக்கணும், எப்போவுமே நாணயமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக எல்லாருக்குமே சொல்லி தான் வளர்க்குறோம். ஆனால் எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி நேர்மையாக இருக்காங்களா, எல்லாருமே நாணயமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. பல மனிதர்கள் நேர்மை இல்லாமல் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் எப்படி எதிர்கொள்ளலாம், இந்த மாதிரி நேர்மை இல்லாத மனிதர்களால் என்னென்ன துன்பங்கள்லாம் ஏற்படும், அந்த நேர்மை இல்லாத தன்மையினால் அந்த மனிதருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் அவரோட வீட்டில் ஒரு முருங்கை மரம் ஒன்று வச்சுருந்தார். அவர் தினமுமே தண்ணி ஊற்றி நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அது இல்லாமல் அந்த காய்களில் ரொம்ப அதிகமான காய்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகிட்டேருந்து வர அந்த முருங்கை காய்களுக்கு அதிகமான வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த முருங்கை காய்கள் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இதனால் இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு முறை அறுவடை பண்ணும்போதுமே எல்லா முருங்கை காய்களுமே ஒவ்வொரு கட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டவுனில் ஒரு கடை ஒன்று இருக்கும், அந்த மளிகை கடையில் போயிட்டு இந்த எல்லா முருங்கை காய்களுமே கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக அது மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவார். இது இவர் எப்போவுமே வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டு இருந்தது தான். ஒவ்வொரு முறை இந்த விவசாயி வந்து அந்த முருங்கை காய்கள் கொடுக்கும்போதுமே அந்த கடைக்காரர் கேட்பார், ஐயா எத்தனை கிலோ காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு அந்த விவசாயி, ஐயா இந்த முறை 10 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த முறை 20 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு சொல்லுவார். அந்த கணக்குக்கு தகுந்தாப்பில் அந்த கடைக்காரருமே பொருட்களை கொடுத்து அனுப்புவார், பொருட்கள் இல்லாமல் இல்லைன்னா காசு கூட கொடுத்து அனுப்புவார். இது எப்போவுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் இவருடைய முருங்கை மரத்தில் அதிகமான காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ அளவுக்கான முருங்கை காய்களை அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போனார். அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த முறை எங்களோட முருங்கை மரத்தில் அதிகமான காய்கள்லாம் காய்ச்சிருக்கு, கிட்டத்தட்ட 50 கிலோ இருக்குது, இதை நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் வந்து 50 கிலோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 50 கிலோ வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈடாக அந்த பொருட்கள் அப்புறம் காசுலாம் கொடுத்து விடுறாரு. இப்போ அந்த சமயம் பக்கத்தில் இருக்கிற வேறு ஒரு பெரிய கடைக்கு இந்த 50 கிலோவுமே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்காரர் எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகும்போது அந்த பெரிய கடைக்காரர் எடை போட்டு பார்க்குறாரு. எடை போட்டு பார்த்தா அந்த காய்களோட அளவு கிட்டத்தட்ட 45 கிலோக்கள் தான் வருது. இதை பார்த்த உடனே இந்த சின்ன கடைக்காரருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா எத்தனை முறை இந்த விவசாயி வந்து அவர் சொன்ன அந்த அளவை அப்படியே ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இப்போது 50 கிலோன்னு சொல்லிட்டு 45 கிலோ தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போ மறுபடியும் அடுத்த மாதம் விவசாயி வந்து கொஞ்சம் காய்கள் எடுத்துக்கிட்டு அங்கே வராரு. அவரை பார்த்த உடனே இந்த கடைக்காரர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோபப்பட்டார். கோவப்பட்டு அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விவசாயி ஒன்றுமே புரியல, எதனால் இந்த கடைக்காரர் இவ்வளோ கோபமாக இருக்கார் அப்படின்ட்டு. அப்புறம் பொறுமையாக கேட்குறாரு, ஐயா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக நீ வந்து என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க, அப்போ ஒவ்வொரு முறையுமே நீ எங்கிட்ட வந்து இந்த முருங்கை காய்களை கொடுக்கும்போது தவறான ஒரு அளவை சொல்லி தான் எங்கிட்ட காசு வாங்கிட்டு போயிருக்க, இதெல்லாம் எந்த விதத்தில் சரியாகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த விவசாயி அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கவே முடியல. அவர் கண்கள்லாம் கலங்கி அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இது வரைக்கும் யாரையுமே ஏமாத்தினது கிடையாது, யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சது கிடையாது, உங்ககிட்ட எப்போவுமே நான் சரியான அளவை தான் சொன்னேன், அது எப்படி தவறாக போச்சுன்னு தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு. ஆனால் என்ன தான் இவர் இந்த விவசாயி சொன்னாலுமே அந்த கடைக்காரர் ஏற்றுக்கிறதா இல்லை, ரொம்ப ஆக்ரோஷமாக திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ தான் அந்த விவசாயி யோசிச்சு பார்க்குறாரு, என்னென்னா அந்த விவசாயி வந்து அவர்கிட்ட எடைக்கல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இந்த கடைக்காரர் கொடுப்பார் பார்த்திங்களா பொருள், அந்த பொருளோட அளவை தான் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த முருங்கைக்காயெல்லாம் வச்சு வச்சு எடை போடுவார். அதாவது இந்த கடைக்காரர்கிட்ட 1 கிலோ அளவுக்கு சக்கரை வாங்கிட்டு போகிறான்னு வச்சிங்களேன், அந்த 1 கிலோ அந்த பாக்கெட்டை ஒரு பக்கம் தராசில் வச்சுருவார், அதுக்கு ஈடாக 1 கிலோ அளவுக்கான அந்த முருங்கை காய்களை இந்த பக்கம் தராசோட இந்த பக்கம் வைப்பார். இது போல தான் ஒவ்வொரு முறையும் அளவு எடுத்து எடுத்து
அந்த முருங்கைக்காயில் இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை இந்த விவசாயி கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா என்கிட்ட எடைக்கள்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் கொடுத்த அந்த பொருளோட எடையை தான் நான் ஒரு பக்கம் வச்சேன், இன்னொரு பக்கம் இந்த முருங்கைக்காயில் வச்சு எடுத்தேன், அதனால் நீங்கள் கொடுத்த அந்த அளவு தான் நான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் ஒரு கிலோன்னு கொடுத்ததை நம்பி தான் நான் வாங்கிட்டு போனேன், ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த பொருள் தான் நீங்கள் வந்து அளவை குறைச்சிருக்கீங்க, அதனால தான் நான் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து அதிகப்படியான எடை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே அந்த கடைக்காரருக்கு அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருச்சு அவர் செஞ்ச தப்பு என்ன அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ நாளாக இந்த கடைக்காரர் தான் இந்த விவசாயியை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, இந்த விவசாயி மட்டும் இல்லை அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே அவர் தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு, அந்த 100 கிராம் குறைச்சி அதில் அவர் லாபம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதன் காரணமாக தான் விவசாயி வந்து 50 கிலோ எடுத்துகிட்டு வரும்போது அதில் 5 கிலோ வந்து குறைஞ்சிருச்சு. இதை புரிஞ்ச உடனே கடைக்காரருக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லை, அமைதியாக கடைக்குள்ளே போயிட்டார். அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, அவர் செஞ்ச எல்லா விஷயங்களுமே அவருக்கே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னிட்டு. அப்போயிலிருந்து அவருடைய தராசை வந்து சரி பண்ணிட்டார். அன்னையிலிருந்து மக்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக எல்லா பொருட்களுமே சரியான இடையில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம பல பேரை சொல்லுவோம், இவர் அவ்வளோ நேர்மையாக இருக்கார், நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்மளுக்கு எண்ணங்கள் தோணும். ஆனால் அந்த நேர்மை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கர்ம பலன் மாதிரி தான். நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு மற்ற மக்களுமே உங்கள்கிட்ட நேர்மையாக இருப்பாங்க. ஏதோ ஒரு சிலர் ஒரு சில சமயங்களில் நேர்மையற்ற தன்மைகள் இருக்கலாம், ஆனால் அப்படி நேர்மை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அவங்கள அறியாமலே அவங்க செய்கிற அந்த தீங்குகள் எல்லாமே மறுபடியும் அவங்கள வந்து சேரும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எப்போவுமே இந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கம்பீரமாக கடைபிடித்து வாழ ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குழந்தைகளுக்குமே இதை சொல்லிக் கொடுங்க, இந்த நேர்மையாக இருக்கிறது எப்படி, நாணயமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிறு சிறு கதைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுமே இதை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல மனிதராக இந்த சமுதாயத்தை உருவாக்குவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.